இறைவனின் உதவி பெற மன்றாட்டு. வாழ்வின் துன்ப வேளையிலும், நோயின் போதும், வறுமையின் நேரத்திலும் யாரும் உதவிக்கு இல்லையே என்று மனம் நொந்து வருந்துகிறீர்களா? யார் எனக்கு உதவுவார், எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று நம்பிக்கையற்று இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு உதவ காத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இறைவனிடம் உங்கள் துக்கங்களுக்காக மன்றாட வேண்டும். அவர் உங்கள் வார்த்தைகளை கேட்க தம் காதுகளை ஒருபோதும் மறைத்து கொள்ளுவதில்லை. உங்களுக்கு பதில் தருவார். இறைவனிடம் உதவி கேட்டு மன்றாடுவதற்கு இத்திருப்பாடல்களை தியானிப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என் கற்பாரையே, என் குரலை கேளாதவர் போல் இராதேயும். நீர் மௌனமாய் இருப்பீராகில் படுகுழியில் இறங்குவோரில் நானும் ஒருவனாகி விடுவேன். நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திருத்தூயகத்தை நோக்கி நான் கையுயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும். பொல்லாரோடு என்னை ஒழித்து விடாதேயும், தீயவரோடு என்னை அழித்து விடாதேயும். அவர்கள் தமக்கு அடுத்திருப்போரோடு பேசுவதோ சமாதானம், அவர்களது உள்ளத்தில் உள்ளதோ நயவஞ்சகம். அவர்களின் செய்கைக்கேற்ப, அவர்களின் தீச்செயலுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை அளியும். அவர்கள் கைகள் செய்த தீவினைக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்கியருளும். அவர்களுக்கு தகுந்த கைமாறு அளித்தருளும். ஏனெனில் ஆண்டவரின் செயல்களையோ அவர் கைகள் உருவாக்கியவற்றையோ அவர்கள் மதிக்கவில்லை. ஆகையால் அவர் அவர்களை தகர்த்தெறிவார், ஒருபோதும் மீண்டும் கட்டி எழுப்பார். ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம். அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூர்கின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர்தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவர்க்கு அவரே பாதுகாப்பான அரண். ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன்? நாள் முழுதும் என் இதயம் துயருறுகின்றது. எத்தனை நாள் என் எதிரி எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான்? என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விடமாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்தி விட்டேன் என்று சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர்,
மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே.